ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்து கோவில்கள்னா வந்து அசிங்கங்கள் நிறைந்த பொம்மைகள் அப்படின்னு, ஆமா, அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. தொடர்ந்து இந்து மதம் சார்ந்த உணர்வுகளை சீண்டி பார்ப்பது ஏன்? மகளையே தார வார்த்திருக்கிறானா, அது என்ன காரணம்? அது வரலாறுங்க. யாரு பண்றாங்க? அதான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிலையே வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, காம இச்சைகளை மனிதர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். ஏன்னா பௌத்த கோட்பாடுக்கு நேர் இது கோட்பாடு தானே. அவருடைய பார்வையில தான் கோளாறு. இவர் வந்து இந்த இப்படிப்பட்ட கோயில் இருக்கிற அசிங்கங்களை எல்லாம் எடுத்துட்டு நல்ல விஷயம் மாட்டீங்க. இப்பவும் அசிங்கம் பயன்படுத்துறீங்க. அசிங்கம்ன்றத பகிரங்கமா சொல்றது. கோயில்னாவே அசிங்கமா இருக்கும். ஆபாசமான பொம்மைங்கன்ற மாதிரி அவர் எந்த காலத்தையும் சொன்னது இல்லை. மசூதிகளுக்கும் பெண்களை உள்ளே அழைச்சிட்டு போறதுக்கு திருமாவளவன் பேசுவாரா? பேசுவோம், ஏன் பேசக்கூடாது? உங்க கட்சியில உங்களுக்கு நிகரா இருந்தவர் தான் திரு தடா பெரியசாமி எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு திருமாவளவன் பேசுற சனாதனமே தப்பு. உங்க கூட்டணி கட்சிங்க, உங்க தலைமை இருக்கிற திமுக கட்சி சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது, அதை நீங்க தடுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா சொல்ல முடியுமா உங்களால? டிஎம்கே மட்டுமா ஏடிபி நிறுத்துறது இல்லையா? இடையில வந்து இந்த பிராமணியன் தான் வந்து இதை பூரா காலி பண்ணிருச்சு. காலி பண்ணி எல்லாருக்கும் பகைமை உருவாக்கு. பார்க்கணும் பார்த்தோம். இவ யாரு? திருமாவளவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? பிராமணர்களுக்கு எதிரான ஒரு போரை நாம தொடங்க போறோம், அதற்கான அசைன்மெண்ட்டை திருமாவளவன் செஞ்சு திருமாவளவனுக்கு கொடுத்தாங்களா? கௌதம புத்தருக்கு கொடுத்தாங்களா? தொல்லியல் துறை ஆதாரங்கள் சொல்லுதான், முன்னாடி வந்து பாபர் மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? என்ன அந்த ராமர் பிறந்த இடம்? பிறந்த இடம் என்ன? பிறந்த இடம் அந்த இடத்துலதான் பிறந்தார, கரெக்டா? ஒரு தீர்ப்பு கொடுத்து ஏத்துட்ட மக்களை, இஸ்லாமிய சொந்தங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில இப்படி எல்லாம் தூண்டி விடுகிறீர்களா? வலியவன் வைத்ததுதான் சட்டம், எளியவன் வச்சது சட்டம் இல்ல. வலியவனை பார்த்தால் சட்டம் வளைந்து கொடுக்கும், எளியவனை பார்த்தால் ஏறி மிதிக்கும். எழுச்சி தமிழ் அந்த காலத்திலே சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியும் உள்ள டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்து தமிழகத்தில் முதல்வராக கூடிய அனைத்து தகுதியுமே, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சொல்லாற்றல், மனித நேயம். இன்னைக்கு கூட நீ ஒரு பேட்டி கேட்டீங்கன்னா உடனுக்குடன் பதில் சொல்றது, யார் எந்த பேட்டி கேட்கிற தவறா போயிட்டு அனுப்புறதில்லை, எவன் கோவப்படுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து என்னைக்கா சொல்லியிருக்காரா? நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லியிருக்காரா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சங்கத்தமிழன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சங்கத்தமிழன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் சமீபத்தில் உங்களுடைய புத்தகம் புத்தம் பழகு, திரு உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அதே மாதிரி திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய தலைமையில் வெளியிட்டாங்க. என்ன சொல்லுது புத்தம் பழகு? புத்தம் பழகு அப்படின்னாலே வந்து இப்போ வந்து பௌத்த கோட்பாடுகள் வந்து நிறையா வந்து மறைந்துருச்சு. இந்த தமிழ் மண் மட்டுமல்ல, இந்திய பூமியே வந்து ஒரு அறம் சார்ந்த பூமின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயில், அங்கே நீ போனீங்களாவே என்ட்ரன்ஸ்லேயே எழுதியிருப்பாங்க, சுவாமி வேணந்தர் வந்து எழுதியதாக என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. யாருக்குன்னா இங்கே இருக்கிற ஒரு அவர் நண்பர்கள் இருக்கிறார். நம்ம இந்திய பூமியில் வந்து எல்லா வேளையிலுமே நம்ம வந்து மிகவும் அருமையாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கிற சாதி வன்கொடுமையால், சாதி எண்ணத்தினால் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களை ரொம்ப நம்ம கொடுமைப்படுத்துகிறோம். அதனால நம்ம புண்ணிய பூமி வந்து வளர்ச்சி அடையவில்லை. அதனால் வருங்காலங்களில் எப்படி நம்ம இந்த பூமிக்கு அவங்க மொழியில் அவதாரமாக எடுத்து வந்தார் கௌதம புத்தர்,
அந்த வழியில் கண்டு இந்த ஏழை மக்களுக்காக நீ பாடுபடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த செயல் வந்து ரொம்ப கடினமானது. இப்போ எங்கள் தலைவர் கூட மிக கடினமான எதிர்ப்புலாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சுவாமி வேணந்த சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி செயல்களுக்கு நீ போகும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகால மக்களுக்கும் செய்யும்போது உனக்கு இடர்பாடு அதிகமாக வரும், ஆகையால் நீ வந்து கௌதம புத்தரை மனதில் வைத்து நீ போராடு, நீ மக்களுக்காக பாடுபடு அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் போகலாம். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயிலுக்கு போகும்போது ரைட் சைடில் பெருசாக எழுதி வச்சுருப்பாங்க, கல்வெட்டாக இருக்குது. அந்த இதை மட்டும் நம்ம மனசில் வைக்கலை. அவருடைய பார்வையில் அவர் ஒரு அவதாரம்ன்றாங்க. என்னுடைய பார்வையில் எப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய கடைசி புத்தகம் புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவர் தம்மமும். அந்த புத்தகம் வந்து நிறையா மக்கள்கிட்ட போகவே இல்லை. நம்ம அதிகமாக சாவதற்கு முன்னால் இறப்பதற்கு முன்னால் எழுதிய கடைசி புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதும்போது அதில் அவர் வந்து பதிவு பண்ணுறாரு, 63 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார், இந்த உண்மையான பௌத்த கருத்துக்களை நவீன எழுத்தாளர்கள் மக்களிடம் கொண்டு செல்லவில்லை என்று. எப்போ? அன்னைக்கு. சரி. ஆனால் அது வந்து இதுவரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில், உண்மையான கருத்துனா என்ன, வேறு ஒன்றுமே இல்லை, எல்லார்ட்டையுமே அன்பாக இருங்க, எல்லார்ட்டையுமே பண்பாக பழகுங்க, பஞ்சசீல கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அஞ்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது, அந்த பஞ்சசீல கருத்துக்களை மக்களிடம் பரப்புங்க, எல்லாமே சமூகமே ஒரு அன்போடு வாழ வேண்டும் அப்படின்றத கோட்பாடு. அதை வந்து நான் எடுத்து அதை வந்து கவிதை நடையிலும் உரை நடையிலும் எழுதியிருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு ரொம்ப இந்த தருணத்தில் சொல்ல வேண்டியது, நன்றி சொல்ல வேண்டியது ஐயா நல்லக்கண்ணையா அவர்கள். நல்லக்கண்ணையா அவர்கள் இதை வந்து பேசினாங்க, வெளியிட்டு தலைவர் வெளியிட்டாங்க, அவரை முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வணங்கினாங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னமும் ஒடுக்கு நிலையிலேயே, ஒரு கீழ்மட்ட நிலையிலேயே இருக்கிறதா உணர்றீங்களா? நம்ம தமிழ்நாட்டிலாம் ஒரு விழிப்புணர்வு சமூகமாக நம்ம மாறிட்டோம்ல, நார்த்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் சமமாக தானே இருக்கும். நார்த் இந்தியாவை விட இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கெல்லாம் வந்து சாதாரணமாக சேரிக்காரனா நம்ம என்னாமல் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ கூட மேலூர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மேலூரில் வந்து 6 பேர் வந்து கொலை செய்தார், நடு ரோட்டில் வச்சு காரில் வைத்து கொலை செய்தார்கள். சில அரசியல் அதிகாரத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் வர்றாங்க அப்படின்றத பண்ணாங்க. அப்போலாம் வந்து எங்கள் தலைவர் வந்து அதற்காக பயங்கரமாக ரொம்ப கடினமான ஒரு போராட்டம் நடத்தினார். அதுக்கு பிறகு குறைந்து இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சமமாக நடத்துகிறார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. சமமான கருத்துக்களின் தத்துவங்கள் போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இல்லைன்னு வருங்காலங்களில் இது மாற்றம் உருவாகும், ஆனால் இன்னைக்கு முழுசாக வந்துருன்னு சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கோம், எங்குமே அந்த பிரச்சனையை நாங்க வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடியல, தடுத்திருக்கோம். ஆனா அதை ஒட்டி பயணிக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது சமூகத்தின் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பொது நீரோட்ட அரசியல் ஒரு பெரிய தலைவர், இன்னைக்கு நாட்டின் எம்பியா இருக்காரு, அதிகார மையத்தில் இருக்கிறவரு. இந்து கோயில்கள் பற்றியும் இந்து மதங்கள் குறித்தும் பேசும்போது மட்டும் ஒருவேளை அவர் வந்து கவனச்சிதறல்களா பேசிடுறாரா, அல்லது வந்து டார்கெட் பண்றாருன்றாங்க நிறைய பேரோட விமர்சனம் அதுதான். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு வருட காலங்களுக்கு முன்பு திரு திருமாவளவன் அவர்கள் பேசியது வந்து புத்த விகாரங்களை அதாவது இடித்து விட்டு தான் இந்து கோயில்கள் இன்னைக்கு இருக்கிற காஞ்சி காமாட்சியா இருக்கட்டும், மதுரை மீனாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு பேசினாரு. பெரம்பூர் கூட்டம்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. அதே போல பெண்கள் மாநாடு இப்ப சமீபத்தில் நடந்த போது இந்து கோயில்கள்னா வந்து அசிங்கங்கள் நிறைந்த பொம்மைகள் அப்படின்ற, ஆமா, அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. தொடர்ந்து இந்து மதம் சார்ந்த உணர்வு சீண்டி பார்ப்பது ஏன்? நல்ல உண்மையில என்ன கேள்வி, எல்லாமே ஒரு 4-5 கேள்வி வச்சிருக்கீங்க. இதுக்கு ஒரு நீண்ட ஒரு பதில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ பரந்த நமது பாரதம் இன்னைக்கு கூட ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடோ பிஜேபியுடைய கோட்பாடோ பரந்த பாரதத்தை நம்ம ஆளணும் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய மறைமுக செயல் திட்டம். ஆனால் இதை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அகண்ட பாரதம் பரந்த பாரதத்தை ஆண்ட மா மன்னன் தான் அசோகர். இது உலகம் அறிந்தது, நம்ம சின்ன புத்தகத்தில் கூட வரலாற்று புத்தகத்தில் நம்ம பார்த்துக்கிறோம். அந்த காலங்கள் வந்து மிகவும் அருமையான காலங்கள், மக்களுக்கான ஆட்சி நடந்துச்சுன்னு அது எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஆட்சி வந்து கௌதம புத்தருடைய கருத்துக்களை உள்வாங்கி நடத்தப்பட்ட ஆட்சி. அதற்கு பிறகு அந்த அசோகருக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கணும்ல இந்தியாவில் வரல. என்ன ஆகி போச்சுன்னா, அவருடைய பேரன் வந்து பிரகத்திய மௌரியர். அவருடைய பேரனுடைய பேர் வந்து பிரகத்திய மௌரியர். அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்ப்பனிய மன்னன், பார்ப்பனை மன்னன்ல பார்ப்பனை தளபதி இவர் தான் ஆக்குறாரு. ஏன்னா அவருடைய மகளை வந்து அவரே வந்து அவருக்கு வந்து தாரை வார்க்கிறார்.
அவரே தாரை வார்த்து அவர் வந்து அவர் பேர் கூட சுங்கன் அப்படின்னு சொல்லுவார், சுங்க பிரகத்திய அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும் வச்சுக்கோங்களேன், நம்ம வரலாற்ற பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாருனா தன் மகளே வந்து தாரை வார்க்கிறார், தாரை வார்த்துட்டு தளபதி ஆகிறாரு. தளபதி ஆன முடித்ததுமே ஒரு நாள் வந்து அந்த மன்னனுக்கு பின்னாடி நின்று அணிவகுப்பை வந்து பாருன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து தலையை வெட்டிடுறாப்புல, இது வரலாற்றில் இருக்குது. அன்னைக்கு அந்த செஞ்ச அந்த அந்த ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அதிலிருந்து அனைத்து பிக்குகளையும் அனைத்து நல்ல கருத்து உள்ளவர்களையும் அன்று ஆரம்பித்த யுத்தம் தான், தலைவரே சொல்லுவார், புரட்சி அம்பேத்கர் சொல்லுவார், பௌத்தர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நடந்த மகா யுத்தம் தான் இந்திய வரலாறுன்னு. அதனால் தொடர்ந்து வருது சனாதனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வந்து கொண்டு இருக்கும்போது இவங்க 8வது நூற்றாண்டு தான் இதை வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் அதிகமாக வருது. சரி, அப்போ அவங்க என்ன ஒரு செயல்படுத்துகிறாங்கன்னா, பௌத்தம் என்றாலே ஒழுக்கம், 5 பஞ்சசீல கோட்பாடு இருக்குது. ஆனால் அந்த பஞ்சசீல கோட்பாடு நேர் இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் வந்து இவங்க கொண்டு வர்றாங்க சாதி அதிகமாக உருவாக்கணும், நமக்குள்ளே பிரிவினை உருவாக்க வேண்டும். இப்போ 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் இவர் அந்த சாதி இந்த சாதி நம்ம ஒற்றுமையாக சிதஞ்சிருதில்ல, உருவாக்கிட்டு காம இச்சைகளை மனிதர்கள் மனத்தில் வளர்க்கணும், காம இச்சைகளை. அது எங்கே யார் வளர்க்கணுன்ற இந்த பிராப்பணிய கோட்பாடு எப்படி வந்து தனது மகளையே தாரை வார்த்தார். இல்லை, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும், இது வரலாற்று நிகழ்வு, நீங்கள் சொல்லுங்கள் அது வரலாற்று. இன்னைக்கு இந்துத்துவ சக்திகளோ ஆர்எஸ்எஸ் சக்திகளோ அந்த மாதிரி எந்த இடத்துல பரப்பு இல்லை, அதனால காரணம் தன் மகளையே தாரை வார்த்திருக்கிறானா, அது என்ன காரணம், அது வரலாறுங்க, அது வரலாறு யார் பண்றாங்க, வரலாறு அதான் பிஜேபி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆர்எஸ் எங்க பண்றாங்க, அது நல்லா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த கோயில வந்து வைக்கிறாங்கல்ல, கோயில வந்து தெரியாம அறியாமையில கூட ஒரு காலத்துல வச்சுட்டாங்க. சரி, அது ஏன் வைக்கிறாங்க, இவ கேட்கணும்ல, இவ உண்மையில இந்து மதத்தை வந்து நாங்க நல்லது பண்றோம், சுவாமி வேணந்தர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற இந்து மதத்துக்காக போராடினாரு, இவங்க முதல் வேலை என்ன செய்யணும், அழகர் கோயில், எங்க மதுரைக்கு மாவட்டத்தில் அழகர் கோயில யாரு வேணுமாலும் நீங்க கேமராவோட போய் பார்க்கலாம், உள்ளே என் மயனை கொண்டு போக முடியலங்க, என் பொண்ணை கூட்டி போக முடியலங்க, அது மேலே இருக்க சிலையெல்லாம் பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் அந்த சிலையை வச்சிங்க, அப்போ அந்த சிலையை வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, காம இச்சைகளை மனிதர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். ஏன்னா பௌத்த கோட்பாடுக்கு நேர் எது கோட்பாடு தானே, உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு வைக்கப்பட்ட அவங்க சொல்றது இச்சையை நாம தான் பார்க்குறோம், நம்முடைய உலகத்தை வெளி உலகம் பார்க்கறது, நம்முடைய பிறப்பே நம்ம அங்கிருந்தா வரும், என்பது மிகவும் அருமையானது. ஏன் குறிப்பிட்ட சில படங்களுக்கு மட்டும் இது ஏ சர்டிபிகேட், அந்த படத்தை நீங்க வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கணும்னு ஏன் கொடுக்குறீங்க, அப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இது வந்து தவறான படங்கள், சிறுவர்கள் பார்க்கக்கூடாது. அப்ப நீ கோயிலுக்கு நீ வந்து கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு நீ அறிவி, இது வந்து ஏ சர்டிபிகேட், இங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் சின்ன குழந்தைகள் போகக்கூடாது செய்யலாம்ல, இது வந்து எப்படி தெரியுமாங்க, இது வந்து நம்ம சமுதாயத்திற்கு ரொம்ப கேவலமான செயலுங்க, சின்ன குழந்தைகள்லாம் போய் அங்கே பார்க்கவே முடியாது. இதை உண்மையாகவே மோடி மாதிரி பிரதமர்லாம் உண்மையாகவே இந்த சமூகத்தை நேசிப்பது உண்மை என்றார், உண்மையில இந்து மதத்தை வளர்ச்சி பெற வேண்டும், சுவாமி வேணந்தர் மாதிரி இங்கே எழுச்சி தமிழர் மாதிரி செயல்பட வேண்டும் என்பது உண்மை என்றார். இவர் வந்து இந்த இப்படிப்பட்ட கோயில் இருக்க இந்த அசிங்கங்களை எல்லாம் எடுத்துட்டு நல்ல மாட்டீங்க, இப்பவும் அசிங்கம் பயன்படுத்துறீங்க, அசிங்கம்ன்றத பகிரங்கமா சொல்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல, இது ரொம்ப அசிங்கத்தோட இப்பதான் அதுதான் அதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நல்லா நடக்குது, அவங்களே வரட்டும்ங்க, அவங்களே வரட்டும், இது எப்படி ஏத்துக்க முடியும், அந்த கோயில் வந்து இல்ல இன்னைக்கு கோயில் சிற்பக்கலைகள் அப்படி வடிவமைக்கிறது இருக்காது. மாதிரி குறுநில குரு தெய்வங்கள் குல வழிபாடு இங்க இருக்கிற தெய்வங்கள்கிட்ட வந்து அன்பு இருக்கு, அங்க நமக்கான பாதுகாப்பு இருக்கு, நம்ம முன்னோர்கள் அங்க வந்து அசிங்கம் இருக்காது, அசிங்கம்னே பகிரங்கமாக சொல்லுகிறேன், அது அங்க இருக்காது, ஏப்பட சர்டிபிகேட் மாதிரி அசிங்கம் அங்க இருக்காது. இது எங்க இருக்கும்னா, எங்கெல்லாம் வந்து பிராமணியம் தலைது குச்சு பாருங்க, எப்படி அந்த அசோக மாமன்னனுடைய நான் கேட்ட கேள்வி மாதிரி குறிப்பிட்ட கோயில்கள்ல மட்டும் அப்படி இருக்குன்னு திரு திருமாவளவன் பேசுற கோயில்னாவே அசிங்கமா இருக்கும், ஆபாசமான பொம்மைங்கிற எந்த காலத்தையுமே சொன்னது இல்ல, அந்த வரி அப்படி இருக்குன்னு தான் இப்ப போராட்டமே நடந்திருக்கு, தவறானது, முன்ன மேலே விட்டுட்டு பின்னாடி விட்டுட்டு நடுவில் மட்டும் பேசுறீங்க, தலைவர் எந்த காலத்திலுமே அந்த ஒரு புள்ளியில தான் போராட்டமே நடந்திருக்கு. போராட்டம் என்பது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் பேசுனது மட்டும் எடுத்து சொல்றாங்க, அப்படி நம்ம பேச முடியும், தலைவர் இந்து மதத்திற்கு என்றுமே எதிர் இல்லைங்க, இன்னொரு சுவாமி வேணந்தருங்க, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுவாமி வேகானந்தர் தான் எங்கள் எழுச்சி தமிழர், கல்யாணம் பண்ணலை இந்த மக்களுக்காக பாடுபடுறார், அவர் தலித்து மக்கள் மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, இந்து மதத்தில் எல்லாம் சரியாகிட்டா தான் எங்கள் சாதியில் இல்லைங்க, இந்து மதம் சரியாச்சா இந்தியாவே முன்னேறி இருக்கல, அதான் முக்கியம், அது முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கியமான தடையாக இருக்கிறது சாதி. இல்லை, குறைபாடுகளும் குறைகளும் இந்து மதம் சார்ந்த அந்த உணர்வுகளில் மட்டும்தான், இந்து மத கடவுள்களில் மட்டும்தான் இருக்கா என்ன,
ஏன் இஸ்லாமிய இஸ்லாத்துல இல்லையா கிறிஸ்தவத்துல இல்லையா அதையெல்லாம் திருமாவளவன் எங்கேயுமே பேசல. இவர் வந்து இவர் ஒண்ணு இஸ்லாமியர் இல்ல, இவர் ஒண்ணு பௌத்தர் இல்ல, இவர் ஒண்ணு கிறிஸ்டியன் இல்ல. அர்ஜுன் சம்பத் அதை நோக்கி போயிட்டு இருக்காரு, போயிடுவாருன்னு எங்களுக்கே பயம் இருக்கு. எங்க சகோதரர் அவரு, அவர் வந்து இஸ்லாத்தை நோக்கி போயிடுவாருன்னு பயமா இருக்கு. போனா என்ன தவறு, போனா என்ன தவறு, எங்க வந்து சமத்துவம் இருக்கோ, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்டர்னிட்டி எங்க இருக்கோ அங்க போறதுல ஒண்ணு தவறு இல்ல. சமத்துவம் நீங்க சொல்ற சமத்துவம் வந்து இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவத்திலையும் தான் இருக்குன்னு திருமாவளவன் பாக்குறாரு, இந்துல இல்லைன்னு நினைக்கிறாரா? இந்துல உறுதிய கோட்பாடு இல்லைங்க. கோட்பாடு என்ன, இப்ப நடக்கிறது வந்து கோட்பாட்டு யுத்தம். இப்ப நடக்கிறது வந்து சாதாரணமா, இப்ப நமக்கு அவங்க நடத்துறது சாதாரண சும்மா குலாச்சண்டை இல்ல. இப்ப நடக்கிறது வந்து குலாச்சண்டை இல்லைங்க, இது கோட்பாட்டு யுத்தம். புரட்சி அம்பேத்கர் ஆரம்பித்த யுத்தம், பகவான் கௌதம் புத்தர் ஆரம்பித்த யுத்தத்தை இன்னைக்கு எங்க எழுச்சி தமிழ் செய்ய இல்ல. யுத்தத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் வாங்கன்னு எங்க கூப்பிட்டாங்க? ஆமா, எங்க கூப்பிட்டாங்க? எங்க தலைவர் என்ன சொன்னாரு, இப்ப இப்படி இப்படி இருக்கு, கரெக்ட் கோயில பத்தி சொன்னாரு, இது இது மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? இப்ப இது தேவையான விவாதமா? எப்படி இப்ப இது தேவையான விவாதம் தேவைதானே? அப்ப இவங்க இப்ப மூலம் எங்கேயாச்சும் ரோட்ல நீங்க வந்து பிஜேபி கொடியவே பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாம் சம்பத்துன்னு யாரா ஒரு பேர் சம்பத்தா, அவர்லாம் வந்து நீங்க அர்ஜுன் சமத்தா, அவர்லாம் ஆள் எங்க இருந்தாருன்னு தெரியல, ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம். இன்னைக்கு பார்த்தா டெய்லி பேட்டி கொடுக்குறாரு, என்ன அர்த்தம்? அப்ப அவங்க வந்து அதாவது மாவோ சொன்ன மாதிரி நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பது எதிரி தான் தீர்மானிக்கிறார்கள். அவங்க இப்ப களத்துக்கு வரும்போது நாங்க வேடிக்கை பார்த்துருக்க முடியல. அம்மா ஜெயலலிதா சொல்ற பெரிய குற்றச்சாட்டு, சனாதன எதிர்ப்பு மாநாடு என்னைக்கு திருமாவளவன் நடத்தினாரோ அன்னைக்கு இருந்தே இந்துக்களுக்கு எதிராக தன்னை கட்டமைச்சுக்கிறாரு, இந்துக்களுக்கு எதிராக விஷத்தை கக்குறாரு அப்படின்னு. நண்பருங்க, இந்துக்களின் தோழர்கள்ங்க, நாங்களே இந்துக்கள் எந்த மாற்று இல்ல, தன்னை இந்து தான் சொல்லிக்கிறாரு திருமாவளவன், சர்டிபிகேட்லயே அதான் இருக்குன்றாரு. ஆனா இந்துக்களுக்கு எதிரான விஷம பிரச்சாரம் பண்றதே அவரோட வேலையா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப ஒரு ஆபீஸ் இருக்கு இல்ல ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த வீட்டின் தந்தைன்ற முறையில சுட்டி காட்ட வேண்டும். இது ஒரு இது ஒரு தொலைக்காட்சி என்றால் இங்க இருக்கிற தலைவனோட முக்கியமான கடமை, இங்க என்னென்ன சிக்கல் இருக்கு, என்னென்ன பிரச்சனைக்கு அதை தீர்வு செய்யணும். சொல்லாம பரவாயில்ல, எதுவுமே நடக்கணும் போறது வந்து தலைவனும் இல்ல, அது ஒரு மேனேஜரும் இல்ல. அதனால அந்த வகையில பார்த்தோம்னா எங்க தலைவர் வந்து இங்க இருக்க குற்றச்சாட்டை வந்து கூடுறாருன்னா இங்க இருக்கிற மதத்தை மட்டும் சரிவது எங்க நோக்கம் அல்ல, இங்க இருக்கிற மனித நேயத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதான் நோக்கம். இல்ல அடிக்கடி சொல்லுவோம், மத பார்வையில மத நோக்கத்திலேயே ஏன் அரசியல் பண்ணணும்? வேற நிறைய பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இன்னைக்கு அரசியல்ல. மத நோக்கத்துல நாங்க போகவே இல்லையேங்க. அப்படி பார்த்தா நீ ஆரம்பத்துல ஒரு மதம் சார்ந்த ஒரு விவாதம் தான் நீங்க சொல்வது உண்மை என்றால் போராட்டமே திருமாவளவன் இந்து மக்களை புண்படுத்திட்டாரு, இந்து உணர்வை புண்படுத்திட்டாரு. பார்த்தா நீ கேள்வி கேட்டீங்க, ஆரம்பத்துல கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்கும் போது நீ என்ன சொன்னீங்கன்னா, உங்க தலைவர் வந்து இப்படிலாம் வந்து பாலாஜி கோயில் வந்து பௌத்த கோயில்னாரு, காஞ்சி கோயில் வந்து பௌத்த கோயில்னாரு, இந்த தலைவர் உண்மையிலே ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார், உண்மையான யுத்தம், உண்மையிலே இந்துக்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த கோயிலெல்லாம் இடிச்சிட்டு பௌத்த கோயில கட்டணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட தலைவர் அல்ல, அதாவது பகைவரையே வந்து நேசின்றாரு, பகைவனையே நேசி அவன்கிட்ட அன்பு செலுத்தின்றாரு. எதிரியாக இருந்தாலும் கூட அவனும் அன்பு செலுத்த வேண்டும். ஜயநாக ரீதியில் உங்கள் தலைவர் வந்து எல்லார் கருத்துக்களையும் பொறுமையா கேட்டுட்டு பதில் சொல்லக்கூடியவர், எந்த கேள்விக்கும் மடைமாற்றி வெளியே விலகிறவர் கிடையாது. நான் பார்த்திருக்கேன், நான் என்னுடைய நேர்காணல்ல நிறைய அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அப்படிதான். ஆனா வந்து அத்திவரதர் 1.5 கோடி பேர் இன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க, அந்த சூழ்நிலையில இப்ப இந்த விவாதம் தேவையா? ஏன் தேவையில்லாமல் இந்த விவாதத்தை பேசி மாட்டிக்கிறாரு திருமாவளவன்? மாட்டிக்கிறாருன்னு சொல்லாதீங்க, என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படி அது எப்படி மாட்ட, ஒரு அதாவது மூட நம்பிக்கையில் இருக்கிற ஒரு மக்களை வந்து தட்டி எழுப்புறவங்க, மூட நம்பிக்கையில் அழிஞ்சு போற மக்களை இன்னைக்கு வந்து இங்க பாருங்க, எதிரில் கொடி பிடிச்சி நிக்கிறவங்க, போராட்டம் பண்றவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? எப்படி புகார் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்க வந்து அறியாமையில் இருக்கிறாங்க, ரொம்ப அறியாமையில. அவங்க பாவம், உண்மையிலே இந்து எங்க மதத்தை கொச்சப்படுத்திட்டாரு, எங்க உணர்வை கொச்சப்படுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நேரடியா பாயிண்ட் கொடுவோம், யாரா இருந்தாலும் சரி, அவர் அங்க வந்து பொம்மை உண்மையான தலைவன் கும்போனத்துக்கு போ, அங்க போய் பார்ப்போம். எல்லா இடத்துலயுமே இது மாதிரி ஏதோ அந்த காலத்துல அறியாம வச்சுட்டாங்க, அறியாம புரியாம தெரியாம இல்ல ஏதாவது போதையில என்ன மயக்கத்துல வச்சாங்க, இல்ல மன்னன் பூரா எப்படி வாழ்ந்தன்றத வரலாறு தெரியும். அதை நீ மாத்தி அமைச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டு, அதை விட்டுப்படி நீ அங்க போய் கொடி பிடிக்கிறனா அது என்ன அர்த்தம்? கொடி பிடி போராடு, தப்பு இல்லை. ஆனா உனக்கு கவர்மெண்ட் சொல்லி சரி தப்புன்னு சொல்லுவோம்.
சபரிமலை விவகாரத்தில் அனைத்து வயது பெண்களும் உள்ள போலான்னு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு சென்ற ஆண்டு கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த மாற்றம் இல்லை. ஞாபகப்படுத்ததான் மறுபடியும் ரீவைண்ட் பண்றேன், ரொம்ப தெளிவாக. எதுக்காக திடீர்னு அந்த கேள்வி வரேன்னா, அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக தெளிவான கருத்து, நம்மளை ஈன்றெடுத்தவள் பெண், தாய், நம்மோட சேர்ந்திருப்ப சகோதரி பெண், நம்மோட குடும்பம் நடத்துறவது பெண், எல்லாத்துக்கும் பெண்ணு தேவை. எப்ப வந்து மாதவிட நின்றுச்சோ அன்னைத்தே நீ பிறந்த, நீயே ஒரு அழுக்கானவன், மனிதனே ஒரு அழுக்கானவன் தான். அப்ப மாதவிட இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக நீ கோயிலுக்கு போகப்பட, பெண் என்பவளே தெய்வம், தெய்வமே அங்க போக கூடாதுன்னா தெய்வத்தை பார்க்கணும், அதை ஏத்துக்க முடியாது. கொள்கை ரீதியாகவே எல்லாரும் போலாம், கொள்கை ரீதியா திரு திருமாவளவனுடைய கருத்து தான். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல. அப்படியே மசூதிகளுக்கும் பெண்களை உள்ளே அழைச்சிட்டு போறதுக்கு திருமாவளவன் பேசுவாரா? பேசுவோம், ஏன் பேசக்கூடாது? என்ன பேசலையே, எந்த இடத்துலயும் பேசலையே, உங்களுக்கு எப்படி தெரியும் பேசலேன்னு? அங்க போய் அவங்க நிகழ்ச்சியில் இருக்கும்போது எங்க இங்க பாருங்க, இந்து மதம், அவர் ஒரு இந்து, இந்துவை பத்தி பேசும்போது இந்து மக்கள் அவர் பேசுறாரு. இஸ்லாமியர் தோழரிடம் சில நிகழ்ச்சி நடக்குது, நீங்க போய் அங்க போய் கேமரா வச்சு எடுக்கணும், இங்க பத்திரிகையாளர்கள்லாம் அங்க போய் அங்க இருக்க என்ன குறைகள் இருக்கோ அங்க பேசிருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்டின் மதத்துல இருந்து சில நிகழ்ச்சி நடத்துறாங்க, அங்க போகும்போது அங்க சொல்றாரு, இங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் ஜீசஸ் இயேசுநாதர் வந்து எல்லாரையும் நேசித்தார். மசூதிகளில் அனைத்து முஸ்லிம் பெண்களும் போலான்ட்டு திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்படி பேசலையான்றதை விட அவருடைய தத்துவத்தை நான் சொல்றேன், நல்லா கேட்டு. அவருடைய ஃபண்டமெண்டல் வந்து எங்களுக்கு தெளிவா தெரியும். அவருடைய ஃபண்டமெண்டல் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல். அது எந்த துருல வந்தாலும் சரி, அது எந்த பாலினத்தில் வந்தாலும் சரி, இல்லை வெள்ளக்காரன் துருல வந்தாலும் சரி, கருப்பர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, இதுதான் எழுச்சி தமிழ் அளவு. வெறும் ஈசிங்க, ரொம்ப ஈஸி. பகவான் கௌதம புத்தருடைய அளவுகோல், புரட்சி அம்பேத்கருடைய அளவுகோல், எழுச்சி தமிழுடைய அளவுகோல். அது எந்த வகையிலும் வரட்டான். நான் வந்து நீ ஏன் இஸ்லாமியர்னு சொல்கிறீங்க, எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பேசி சொல்கிறேங்க, தப்புனா தப்பு தாங்க, கண்டித்து கேட்பாருங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிதம்பரம் தேர்தல் சமயத்தில், பிரச்சார சமயத்தில் அங்கே போயிட்டு சிதம்பரம் கோயிலுக்குள்ளே அங்கே இருக்கிற பட்டாச்சாரியர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு திருமாவளவன். ஆனால் இப்படியெல்லாம் பேசிட்டு திரும்புறாரு. என்னங்க அப்படி சொல்லி? என்னமா அந்த கோயில் இல்லை, அவங்க கேட்குற கேள்வி அதே பாணியில் கேட்குறாங்க. நல்ல கேள்வி. அவங்க என்னமா, அவங்க சொந்த கோயில், இது வந்து எதுக்கு போனார்? தலைவர் வந்து எம்பி எலெக்ஷன் நின்றார், எலெக்ஷன் நின்றாரு. அப்ப அந்த ஓட்டுன்றது யாரு? ஒரு மனுஷனுக்கு ஓட்டு அரசியலுக்காக கோயிலுக்கு போறாரு. ஒரு மனிதன் ஓட்டு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் விமர்சிக்கிறாரு அப்படின்றாங்க. எழுச்சி தமிழர் மட்டுமல்ல, நல்லா கேட்டுங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேரும் மோடி வந்து அங்க டிராமா பண்ணாரு, இந்த கடற்கரையில உட்காந்துக்கிட்டு இந்த இதை எடுக்கிற மாதிரி. நான் வந்து பாரத பிரதமர் தவறா சொல்றேன் நினைக்கிறேன், அவருக்கே தெரியும் அது பண்ணதும் டிராமா. அந்த டிராமா பண்ணது எதுக்காக? கிளீன் இந்தியா சொல்லிருக்காங்க. கிளீன் இந்தியா, அது ஓட்டு கிளீன் இந்தியா அவர் தானே சொல்லிருக்காரு. ஆமா, கிளீன் இந்தியாவுக்கு அவர் நல்ல அழகா நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு. அது ஒரு ஓட்டுக்காக பண்ணதே எங்க தலைவருக்கு நான் வரேன். அது வந்து சிதம்பரம் வந்து ஒரு ஓட்டு ஒவ்வொரு மனிதனுக்கு வேணும், அது ஓட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டை வந்து நாங்கள் ஓட்டில் மட்டும் தேடி இருக்க முடியாது, கோயிலுக்குள்ளே இருப்பேன் ஜனநாயக சக்தி, அங்கேயும் தோழமை சக்தி இருப்பேன், அவன்கிட்ட போய் கேட்கணும்ல, அங்கே ஏன் எங்களை வரவேற்றாங்க? இந்துத்துவ ஓட்டுகள் வேணும், அதுக்காக இந்துத்துவ ஓட்டுக்கள் அல்ல, இந்துக்கள் ஓட்டு. இந்துக்கள்லயே இந்துத்துவம் தான் சொல்றோம். சனாதனம்ன்றது யாரு? எல்லாரும் சனாதனவாதியா? இந்துக்கள் இருக்கிற எத்தனையோ பிராமணர்கள், எத்தனையோ கல்லர்கள், எத்தனையோ நண்பர்கள் எங்க கட்சியில் இருக்கிறாங்க, எத்தனை ஐயர்கள் இருக்காருங்க, ஐயர் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இல்ல. உங்க கட்சியில உங்களுக்கு நிகரா இருந்தவர் தான் திரு தடா பெரியசாமி எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்றாரு திருமாவளவன் பேசுற சனாதனமே தப்புங்க. அவர் எங்க இருக்காருன்னா சனாதனத்துடைய தலைவர் ஆயிட்டாரு. அவர் ஒரு காலத்தில் போராளியாக இருந்தார் தடா பெரியசாமி. இப்போ அங்கே போய் பிஜேபிகிட்ட வந்து அவருடைய அன்றாட வாழ்க்கை புழப்பு நடத்துறதுக்காக கொள்கை கோட்பாடில் காம்ப்ரமைஸ் ஆகி அங்கே போய் புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதுனா நம்ம வந்து ஒரு பேச்சு. எது சனாதனம் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. சனாதனம் அவர் சொல்ல சொல்லுங்க. சனாதனம் எதுங்க சனாதனம்? எது சனாதனம்? சாதி மதத்தை வந்து நீ தூக்கி பிடிக்கிற கட்சி எந்த கட்சி? நீங்களே சொல்லுங்க எந்த கட்சி? அது பிஜேபி, உலகம் தெரிஞ்ச கட்சி. அப்போ பிஜேபியோட போய் கை கோர்ப்பார். கை கோர்க்கும் போது நாங்கள் அவளை பாராட்டணுமா? சாதி ஒழிப்பு மக்களின் விடுதலைன்னு விடுதலை சிறுத்தை களமாடுது. இங்க சாதி ஒழிக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க? உங்க கூட்டணி கட்சிங்க, உங்க தலைமையில இருக்கிற திமுக கட்சி சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது, அதை நீங்க தடுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா நான் ஏற்கனவே நேர்காணல உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நீங்க இதனுடைய நீட்சியா நான் கேட்கறேன், நானு இனியாவது தடுப்பீங்களா? இவ்வளவு உணர்வா இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய தொண்டர் நீங்க, இனியாவது இனிமேல் சாதி பார்த்து வேட்பாளரை திமுக நிறுத்தினா நாங்க உங்களை கூட கூட்டணி இருக்க மாட்டேங்க சொல்ல முடியுமா? உங்களால டிஎம்கே மட்டுமா? ஏடிஎம்கே நிறுத்துறது இல்லையா? நான் கேட்டேன், திமுக நிறுத்தது இல்ல, நான் அதுக்கு பதில் அடுத்து வரேன். ஏடிஎம்கே நிறுத்துறது இல்லையா? பிஜேபி நிறுத்தலையா? காங்கிரஸ் நிறுத்தலையா? இந்திய மண்ணே சாதியுடைய கூட்டமைப்பு தாங்க. சாதி கும்பல் இனம் சேர்ந்ததே அந்த இந்தியான்றது. அப்ப சாதி அரசியலோட ஒன்றிணைந்து தான் நாங்க பயணிக்கிறோம். என்னங்க சாதி ஒழிப்பே, சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலை. விடுதலையில வந்து ஒரே நாள்ல எல்லாமே மாறிடாதுங்க. எப்ப மாத்த போறீங்க? என்னங்க
பகவான் கௌதம புத்தர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னா எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொஞ்ச நாள் அதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாறாமல் போகாது. ஆனால் அப்போ வந்து மாறாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருக்கிறது, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ எங்களுக்கும் டிஎம்கேயும் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, எவ்வளவுக்கு வந்து அவங்களும் மாறி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இப்போ காலப்போக்கில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற அரசியலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் திமுகவுக்கும் மாற்றம் இருக்குது. அவங்கள் வந்து மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களையுமே மாத்தி ஒரு நல்ல வழி கொண்டு வரதான் எங்களுடைய செயல்பாடு, செயல் திட்டம். சரி, சமீபத்தில் வரலாற்று தீர்ப்பு, அயோத்தி தீர்ப்பு வந்தது. ஆமா, எல்லாருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே மாதிரி இருந்தது. யாரக்குறைய தீர்ப்பை மதிக்கிறோம், திருமாவளவனும் தீர்ப்பை மதிக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அவர் பேசின இதெல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு ஃபெய்த், அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, இதில் எனக்கு திருப்தி கிடையாது அப்படின்னு அவர் மட்டும்தான் தனி குரலாக இருந்தது. இந்தியா முழுக்க அவருடைய குரல், அதே மாதிரி எம்பி ஓவைசியுடைய குரல், இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த தீர்ப்புன்னு அவர் பேசினார். ரெண்டே பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பேசினது. உங்கள் கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர் திரு ஸ்டாலினே ரொம்ப அமைதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை தலைவணங்கி ஒதுங்கிட்டாரு. ஆனால் நிறைய இதில் வந்து கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கினாரு. திருமாவளவனுடைய செயல் மட்டும் எப்படி தனித்துவமாக தெரியணும்னு நினைக்கிறாரா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு பீகாரில் வர்ற பத்திரிகையாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் வர்ற பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலேயே ஓவைசி வந்து அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் கேட்டுதே ஆகணும். இந்தியாவிலேயே ஒரு இந்து, அது இந்து மதம், அவங்க பார்வையில் இந்து மதம்ன்றாங்க, அப்படி ஒரு கட்சி நடத்துகின்ற ஒற்றை தலைவன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான் இதற்கு நேர் எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த இதுக்கு என்னன்னா, இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் ஸ்டாலின் பயப்படுறாரு. இல்லை, ஸ்டாலினை விடுங்க, ஏன்னா இந்தியா அங்கே தான் வரணும். அந்த ஸ்டாலினை பேசிக்கிறீங்க, நான் இந்திய அரசியலை பேசுகிறேன். மூன்றாவது பெரிய கட்சி அவங்க பாருங்க, மூன்றாவது பெரிய கட்சி சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மையா இருந்துக்கும் போது அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அம்மா, அன்னைக்கு வந்து மேதகு பிரபாகரனை போய் சந்திக்க கூடாது, சந்திக்கிறவங்கள பூரா பொடால தூக்கி உள்ளே போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. அந்த முறையில் வந்து இரண்டு முறை எழுச்சி தமிழ் சந்தித்து வந்தார். நாங்கள் வந்து இங்கே பாருங்க, அரசியல் புழப்பு நடத்துறதுக்காகவோ சும்மா நின்றாட பிரச்சனைக்காகவோ நான் எது எதுலேயுமே எங்கள் தலைவர் இன்வால்வ் ஆகிறது, உண்மையில நான் மன விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறாருன்னா அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் பேட்டி கொடுத்தனால நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் அளவுல அதாங்க அடக்குமுறை ஆதிக்கம் சொல்றத நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள், இயக்கங்கள், கட்சிகள் கூட இது ஏத்துக்கிட்டாங்க. அது எப்படிங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் தான் திருமாவளவன் குரல் கொடுத்ததுக்கு பிறகு தான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல, தொடர்ந்து ஏத்துக்கறாங்க. அவங்க வந்து பயங்கர குமுறல்ல இருக்காங்க. ஏன் பேசல, உடனே பேசல, ரியாக்ட் பண்ணல? இல்ல, அடிபா ஒரு அடி சமூக, நீங்க ஏற்கனவே ஒரு சட்டம் போடுறீங்க, எவனா வாய திறந்தா 1 இயர் உள்ள போட்டுறோம்ன்றான புதிய சட்டம், என்ன சட்டத்தை போடுறீங்க? அவங்களுக்கு பயம் இருக்கு. நாங்க பயந்தா இல்லங்க, பயந்தா இல்லங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சவுதியில மன்னரை கூட போன்ல விமர்சிக்க மாட்டாங்களா, தொலைபேசியில? அதை கூட டிராப் பண்ணி தூக்கிட்டு போய் தண்டனை கொடுப்பாங்களாம். ஆனா நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. மோடியை கண்டமேனிக்கு நம்ம திட்டிட்டு இருக்கோம், விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு ஜனநாயக நாடு. ஆனா இங்க இஸ்லாமிய சொந்தங்கள், நம்முடைய இஸ்லாமிய கட்சிகள், இயக்கங்கள் இந்த விஷயத்தை, இந்த தீர்ப்பை வந்து ரொம்ப அமைதி காத்தாங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு முன்னாடி வச்சாரு. திருப்பி திருப்பி நான் பௌத்தத்தை பேச நினைக்காதீங்க. பௌத்தத்தில் ரொம்ப கிளியராக என் புத்தகத்தில் முதல் கவிதை போர்வால், புத்தனின் போர்வால்னு. அநீதி எங்கே நடந்தாலும் சரி, அநீதி எங்கே நடந்தாலும் சரி, வாயை மூடி கிடக்கக்கூடாது, தட்டி கேட்கணும். அவர் சொல்கிறாருங்க, கௌதம் புத்தர் எங்கே நடந்தாலும் சரி, ஒரு அறைக்கு நடந்தாலும் சரி, அறைக்கு வெளியே நடந்தாலும் சரி, உலகத்தில் எந்த வீதி நடந்தாலும் சரி, குரல் கொடுப்பவன் தான், குரல் மக்களுக்காக குரல் எவன் கேட்குறானோ அவன் தான் உண்மையான போராளி. பிக்கு பிக்குகளே, நீங்களாம் என்னுடைய போராளிகின்றாரு. எழுச்சி தமிழரை வந்து உண்மையிலேயே வருங்காலங்கள் சமூகம் அவர் ஒரு பிக்குவாக பார்க்க வேண்டிய ஒரு காலம் வருங்க. இன்னைக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு பார்த்தீங்களா, அன்றைக்கி சொல்லுவாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் புத்த பிட்சுகள் இங்கே வரும்போது அவங்கள அடித்து துரத்தின விரட்டின காட்சிகள்லாம் கூட நடந்ததில்ல. அது ஏன் நடத்திருப்பாங்கன்னா, அந்த பிக்குகளை வந்து நம்ம ஸ்ரீலங்காவுடைய பிரச்சனை நடந்து பார்த்தீங்க, அந்த பார்வையில் பார்ப்பாங்க அந்த பிக்குகளை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்து பௌத்தமா வந்து எழுச்சி தமிழ் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. நம்ம வந்து பௌத்த அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்கு, அப்போ அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க. பௌத்த கோட்பாடே வந்து பல பிரிவுகள் எல்லாத்துலயும் இருக்கு. இஸ்லாம்ல இருக்கு, கிறிஸ்டின்ல இருக்கு, இந்து மதத்துல என்ன சொல்லுவீங்க, வடகலை தென்கலை, ஏதோ அதுல பயங்கரமான பிரிவுகள் எல்லாம் இருக்கு. அது மாதிரி பிரிவுகள் உள்ளவன் தான் ஒன்னாதான் பெருமாளை சேவிக்க, எல்லாம் ஒன்னாதான் பெருமாளை போடுவாங்க. ஆனா போடுற ராமுக்கு ஒரு மாதிரியா போடுவாங்க, பட்ட ஒரு மாதிரியா போடுவாங்க. அந்த ராமத்துக்குள்ளே பெரிய ராம இருக்கு, சின்ன ராம இருக்கு, அது பெரிய, அது ஒரு பெரிய இது இருக்குங்க. அதுக்குள்ள போனோம்னா பூரா விடிய விடிய பேசலாம். நம்ம கருத்துக்கு வரலாம். எங்க புரட்சியில் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, நவையான பௌத்தம்ன்றாரு, புதிய பௌத்தம். இந்த பௌத்தத்தில் என்ன முக்கியமான கருத்துனா, பகவான் கௌதம புத்தரையே அவர் வந்து போராளியாக தான் பார்க்குறாரு, இறைவனை பார்க்கல. ஆனால் அவங்க ஹீனயான மகாயானத்தில் இவரை ஒரு பெரிய கடவுளாகவே பார்ப்பாங்க. சரி, அதாவது 10வது அவதாரமே பார்ப்பாங்க அந்த இந்து மதத்தின். அது இல்லை, எங்களோட கோட்பாடு வந்து என்னன்னா, மனிதன் நேசிக்க. அதாவது நீங்கள் பேசின விஷயத்துலேருந்து என்னால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க முடியாது.
புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொன்ன அந்த புத்தர் வாழ்வியல அதை வந்து எல்லாருமே மறந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்கள புத்தர் கோட்பாட்டில் புத்தர் வழியில கொண்டு வரணும்னு திருமாவளவன் திருமாவளவனுடைய தம்பிமார்கள் எல்லாம் முயற்சிக்கிறீங்களோ? அதான் உண்மையிலே எப்படின்னா, அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய விதியை சொல்றாரு, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, காரண காரிய கோட்பாடு. இது உலக லெவலில் ரொம்ப முக்கியமானது. காரணகாரிய கோட்பாடு என்றால் என்னவென்றால், மழை வருதுன்னா மேகம் இருக்கும், மழை வருதுன்னா மேகம் வந்தால் மழை வந்துடும். அதிகமான மழை ஓடி தண்ணி இனிமா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி மழை வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால உண்மை அர்த்தம், அதை மேகம் இருந்துருக்குன்னு அர்த்தம். இது காசு என்றது. அதனால எல்லாத்தையுமே பகுத்தறிவு மூலமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆசை துன்பத்துக்கு காரணம்தான். அந்த ஆசை ஏன் வருது, என்னது காரணத்துக்கு அந்த ஆசை வருது, இந்த ஆசை எப்படி நம்ம துறக்க முடியும்? ஆசை இல்லாத மனுஷனே இல்லை. ஆசை இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்க முடியாது, இதே இடத்துல உட்கார வேண்டியதான். அது இல்லை, அந்த ஆசைக்கு என்ன, எது உண்மையான ஆசை, எது தேவையற்ற ஆசை? ஆசை என்றால் என்ன, பற்று என்றால் என்ன, நிறைய விளக்கம் கொடுக்குறாரு. ஆசை வேறு பற்று வேறுனு அதெல்லாம் புரிஞ்சு நம்ம செயல்படணும். இந்திய பூமி வந்து மிக அன்பான மக்களுங்க. இந்தியா வந்து நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. இல்லையே பாருங்க, நீங்கள் போய் ரோட்டில் போனீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு என்ன தம்பி உங்கள் பிரச்சனை கேட்குறாங்க கேட்கலையா? அப்போ சாதியை பார்க்குறானா, மதத்தை பார்க்குறானா, இல்லை உயரமாக குட்டியான பார்க்குறேன், எதுவும் பார்க்க மாட்டேன். காரை விட்டு கீழே விழுந்து ஓடி போய் தூக்குறாங்க. இதுதாங்க நம்மளுடைய ஜீன்ல இருக்கிறது, இந்திய மண்ணில் இருக்கிற ஜீன். அந்த ஜீன்ல இருக்கிறதே பௌத்த கோட்பாடு தான். இடையில வந்து இந்த பிராமணியம் தான் வந்து இதை பூரா காலி பண்ணிருச்சு. காலி பண்ணி எல்லாருக்கும் பகைமை உருவாகு. பார்க்கணும் பார்த்தோம் இவன் யாரு அவன் யாரு அப்படின்னு பகைமை உருவாக்கி. பிராமணியம் பார்ப்பனியம்ன்ற நீங்க பேர் சொல்றவங்க எல்லாம் நம்ம உறவு தானே? நம்ம உறவுன்னு சொல்ல முடியாது. இந்த பிராமணியம் பார்ப்பனியம்ன்றத கோட்பாடே வந்து மனிதம், மனிதம்ன்ற அடிப்படையில் மனிதனா இருந்தாலும் கூட மனிதன்ட்ட போய் மிருகம் உள்ள போய் உட்காந்துருச்சுல. இப்போ நான் மனுஷன் தான், நான் வந்து சாதாரண ஒரு மனிதனா இருந்தா சூப்பர். நானும் சாதி வரி ரொம்ப அதிகமா இருந்து, நாங்களா மதுரை மேலூர்ல எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு ஆரம்பத்துல. இப்ப இல்ல, நான் சொல்றேன் 90க்கு மேல நான் நினைச்சா என்ன செய்வோம். மனிதன் ஒரு மிருகம் போய் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஏன் சிதம்பரம்க்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது கோயிலுக்குள்ள போனோம், அங்க அங்கேயும் இருப்பாங்கல்ல? ஆமா, அங்க போறோம்ல, கோயிலுக்கு உள்ள போனா உள்ள போது மனிதநேயத்துக்காக நாங்க போறோம், மனிதநேயத்தை வளர்க்கறதுக்கான போகிறோம். நாங்க எங்க மனசுல மிருகம் இல்லையில, அங்க போனா பிறகு நீ சொல்ல அங்க இருக்கிற 10 பேர்ல 2 பேர் வந்து சனாதனவாதி இல்லாம இருப்பான்ல, அவன் வந்து மனிதநேயத்தோடு இருப்பான்ல. அவன் வந்து பிராமணராகவே இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், ஆனா பிராமணியம் இருக்காது உள்ள. ஆரியனா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க வெள்ளக்காரனா கூட இருக்கட்டும்ங்க, அவன் அந்த வெறி தானே முக்கியம். அந்த வெறி இருந்தே பெரிய திருமாவளவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, பிராமணர்களுக்கு எதிரான ஒரு போரை நாம தொடங்க போறோம், அதற்கான அசைன்மெண்ட்டை திருமாவளவன் செஞ்சு திருமாவளவனுக்கு கொடுத்தாங்களா, கௌதம புத்தருக்கு கொடுத்தாங்களா? திருப்பதி கோயில வந்து பௌத்த கோயிலை அறிவிக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா, நீ சொல்ல அயோத்தி, அயோத்தியில வந்து எல்லாம் சொன்னாங்க. அது என்னன்னு உங்க வந்து ஆய்வுலயும் சொன்னாங்க. அங்க வந்து நம்ம கொண்டாடலாம், ஆனா திருப்பதி கோயில வந்து புத்த விகாரமா மாத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வாதம், இப்ப அது தேவையில்லை. என்ன கருத்து இருக்குன்னா, இல்ல நாமளே ரொம்ப உணர்வோட நம்ம மக்கள் போய் அங்க போயிட்டு, இல்ல இல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த உணர்வை நம்ம கொச்சப்படுத்துற மாதிரியும், அந்த உணர்வுகளுக்கு எதிராக இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க பதிவிடுறதுனால ஓட்டரசியில் இருக்கிற ஒரு கட்சி அதை பதிவிடுறதா உங்களுக்கு நல்லதா? தேர்தல் அரசியல வந்து இங்க நீங்க வந்து சொல்ற எல்லாருக்குமே தெரியுங்க. ஒவ்வொருத்தனையும் இப்ப கேளுங்க, நீங்க இந்துக்கள் வந்து இந்தி வெறியன விடுங்க, சனாதனவாதியை விடுங்க, சாதாரண ஒரு மனிதன்ட்ட போய் கேளுங்க. நானும் நிறைய பேர் கேட்டேன், எனக்கு அந்த அயோத்தி தீர்ப்பு சரியா அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து நம்ம முஸ்லீமுக்கு நம்ம செய்த பெரிய அநீதி. ஏத்துக்கிட்டாங்க, பெரிய ஏத்துக்கிட்டாங்களே. அது ரொம்ப அமைதியா இருக்காங்க. எப்ப பெரிய புரட்சி வெடிக்க போகணும்னு சொல்ல முடியாது. புரட்சி வர முன்னாடி இப்ப சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது முன்னாடி என்ன தெரிஞ்சு, அமைதியா இருந்துச்சு. அது எப்ப வரும், எப்படி வரும்ன்றது நம்மளால கணிக்க முடியாது. ஆனா அநீதி அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதை அவங்களால உணர முடியுது. என்னங்க, ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து கும்பிடுக்கிட்டு இருக்காங்க. நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லையா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாவது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான். அது நான் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அதில் என்ன நீதி இருக்குன்னு சொல்லணும்ன்றதை எங்களுக்கு எங்க பகவான் கௌதமபுத்தர் சொல்லியிருக்கிறாரு. நானே ஒரு கருத்து சொன்னாலும் சரி, அதை வந்து நீ ஏத்துக்க வேணாம், நீ உன் வாழ்க்கையில உணர்ந்து பார், அது சரியா இருந்தா செய்ய பண்ணிருக்காரு. அதுதான் உண்மையான கருத்து கூட, அதே உண்மையான தத்துவமும் கூட. அந்த ரீதியா பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குன்னா, நான் இன்னும் ஓபனா சொல்லட்டுமா, சொல்லக்கூடாது. நிறைய மீடியாலாம் சொல்லியிருக்கிறேன், பயம் இல்ல. விவாதம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அங்க வந்து இஸ்லாமியர்களும் இல்ல, இந்துக்களும் இல்ல அப்படின்றாங்க. அப்ப முதல்ல வந்து அங்க என்ன கோயில் இருந்துச்சு, இவங்க தானே இருந்தாங்க. வெளியே தெரிஞ்சது வந்து இஸ்லாமியருடைய இதுதான் இருந்துச்சு. அதை போய் உடைச்சது யாரு? இதெல்லாம் போய் திட்டமிட்டு போய் உடைச்சாங்க. கரசேவின் வச்சு வச்சு உடைச்சாங்க. உடைச்சு முடிச்சதுமே இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அது பூரா அதெல்லாம் தப்பு, உடைக்கவே கூடாது, அதெல்லாம் தவறு இருந்தாலும் கொடுத்துருவோம். இல்ல, தொல்லியல் துறை ஆதாரங்கள் சொல்லுதான், முன்னாடி வந்து பாபர் மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அங்க ராமர் பிறந்த இடம், பிறந்த இடம், என்ன பிறந்த இடம், அந்த இடத்துலதான் பிறந்தாரு கரெக்டா, அந்த ஊர்ல பிறந்திருக்கலாம்,
அந்த ஊரில் பிறந்துட்டான் தோழர். அங்கே வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பாபருடைய ஒரு மாஸ்க் மாதிரி அவனை இருந்திருக்கு, அதை ஏற்றுக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்த்தோம்ல, 90ல தான் நம்ம பார்த்து தான் இருந்தான். அதை போய் உடைச்சாங்க. உடச்சி முடிச்சதுமே நீ திருப்பில் உடச்சது தப்பு, எல்லாம் தப்பு, ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இந்துக்களுக்கு கொடுத்து கோயில் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு சன்னாதானம், இதுவே ஒரு சனாதானம்ங்க. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வாழ்ற இந்தியாவில் வந்து நம்பிக்கை என்னன்னா, ஒரு தீர்ப்பு கொடுத்து ஏத்துட்ட மக்களை இஸ்லாமிய சொந்தங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில இப்படி எல்லாம் தூண்டி விடுகிறீர்களா? அப்படி இல்லை, இதுக்கு ஒரு கருத்து பார்த்தோம்னா, ஒரு ஜோக்காவே சொல்றேன். அவர் பேர்னா விவேக் நடித்த ஒரு படம் இருக்கு, விவேக் நடித்த ஒரு நல்ல ஜோக்கான படம். அந்த படத்தில் வந்து ஒரு இதில் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா தான் பஞ்சாயத்து பண்ணுவார். பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கெடுத்துருவேன், கெடுத்து முடிச்சு என்னப்பா திருப்பி வழங்க போறேன்னு துப்பாக்கி கூட அவர் இருப்பார். உடனே அவர் சொல்லுவார், என்னம்மா உன்னை கெடுத்து உண்மையா? ஆமாம் ஆமாம் கெடுத்து உண்மையா அப்படின்னு அவர் அந்த பையன் சொல்லுவாப்பில். உடனே வந்து என்னப்பா செய்யலாம் அப்படின்னு திருப்பி வழங்க, சரி கெடுத்துட்டாப்புல நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவோம், கல்யாணம் பண்ணிக்கப்பா. அவர் வந்து மைனரு, அந்த மைனர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. முடிஞ்சு போச்சு, கெடுத்தது தப்பு, அந்த பொண்ணு அழுகு, நான் வாழ மாட்டேன் உன்னோட, என்ன தெரியாமல் வந்து நான் வயலில் போகும் வந்து கெடுத்து விட்டேன், நான் வாழவே மாட்டேன்னு அழுகு. இல்லை இல்லை இல்லை, அவர் கெடுத்துட்டார், வேறு வழியே இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கதையை முடிச்சிருவாங்க. அப்போ இவர் ஒரு அது மாதிரி பெரிய ஜோக்காக கொண்டாடுவார், வாங்க மைனர் அப்படின்னு ஒரு பெரிய நகைச்சுவையாக இருந்துச்சுங்களே. அதே பிரச்சனை தான் தோழர், அங்கே இருந்துச்சு இடிச்சு விட்டாங்க. இடிச்சிட்டியா எடுத்துக்க, இடிச்சிட்டு இல்லை இடிச்சது தப்புன்னு வேறு சொல்கிறாங்க, நீ கெடுத்தது தப்பு அப்படின்ற மாதிரியே இடிச்சது தப்பு, ஓகே இடிச்சிட்டு இல்லை நீ எடுத்துக்க, இதான் நடந்திருக்கு. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், விவாதிப்போம், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம். அதுவும் தவறுங்க, இது வந்து என்னதான் இருந்தால் ஆயிரம் சட்டங்கள் இருந்தாலும் அது இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கணும். இல்ல, சன்னி வக்பு அமைப்பு வந்து இதுக்கு மேல அதுக்கு மேல்முறையீடு நாங்க போக விருப்பப்படலன்னு ஒதுங்கிட்டாங்க. வழக்கு போட்டிருந்தவங்க இத்தனை காலமா காத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, வலியவன் வைத்ததுதான் சட்டம், எளியவன் வச்சது சட்டம் இல்ல. வலியவனை பார்த்தால் சட்டம் வளைந்து கொடுக்கும், எளியவனை பார்த்தால் ஏறி மிதிக்கும்னு எழுச்சி தமிழ் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். இதுதான் இதுல நடந்தது. இதுக்கு மாறணும்னா ஒவ்வொரு மனிதனும் மாறியாக வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களுமே பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்க வேண்டும். மனிதனை நேசிக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் அன்பு செலுத்தணும். எதிரியாக இருந்தாலும் கூட, பகைவனாக இருந்தாலும் கூட அவனை நேசிச்சு நீ வந்து ஏன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அன்னை தெரசா கூட அதான சொல்லியிருக்காங்க, அன்பா நம்ம யாருமே போக வேணாமுங்க. சுவாமி வேணந்தர் கிளீனாக சொல்கிறாருங்க. திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, அவர் மாதிரி யாருமே வந்து இந்து மதத்தில் இருந்து பேசினாலும் யாருமே இல்லைங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்து மதம் ஒரு வந்து ஒரு உயர்ந்த மதம்ன்ற மாதிரி அவர் அவருடைய பார்வையில் சிக்காகோல பேசுகிறார். இது ஏன் இவ்வளவு மோசமாக போயிருக்குன்னா, ஒரே காரணம் சாதியும் இந்த மதம் தான்ன்றாரு. இந்த கேள்வி வந்து திரு திருமாவளவன் அவர்கிட்டயே நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி, அவரோட உயிரின் உயிரான உங்ககிட்டயே கேட்கலாம். இந்துக்களுக்கு எதிரியா திருமாவளவனை பாக்குறாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? எழுச்சி தமிழர் வந்து உங்களை வந்து இந்துக்களுக்கு எதிரா பாக்குறாங்க, இந்து விரோதியா பாக்குறாங்க, அதாவது பாக்குறாங்களா இவரு பாக்குறாரா, என்ன சொல்ல வர்றீங்க? யாரு அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரியா செயல்படுறாரு? அப்படிலாம் இல்ல, அது இந்து உணர்வுகளுக்கு எதிரா செயல்படுறாரு. சனாதனவாதிகளுக்கு நாங்க என்னைக்குமே எதிரிதாங்க, சனாதனவாதி அவங்களுக்கு எதிரி, நாங்களும் அவங்களுக்கு எதிரி. ஆனால் இந்துக்கள் எங்கள் தோழர்கள், இந்து நண்பர்கள், பேர் தானே இன்னைக்கு இந்துன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே இந்துக்களா? அவன் சுப்பனா இருந்திருப்பேன், கருப்பனா இருந்திருப்பேன், இல்ல வேற ஏதாவது ஒரு பேரா இருந்திருக்கேன், அவ்வளவு இன்னைக்கு ஒரு குறியீடு. அவரும் மனிதர்கள், அதில் எந்த மாட்டு கருத்தும் நான் என்றைக்குமே இந்து மக்களுக்கு எதிரி இல்லைங்க, அவங்க எங்கள் தோழர்கள் இல்லைங்க, இதில் வந்து எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அங்கே இருந்துக்கிட்டே வந்து இந்து மதத்தை காலி பண்ணுறாங்க பாருங்கள். சில பேர் இந்து மதத்துடைய பேரை கெடுத்து இந்து மதத்தை குட்டிச்சவராக்கி இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் தடுக்கிறவங்க. நாங்கள் வந்து சொல்லப்போனால் ஒரு வேலை பார்த்தா இந்து மதத்தை நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்து மதத்தை நாங்கள் சுத்தப்படுத்தணும், இந்துக்களின் போராளியாக சொல்கிற திரு எச் ராஜா சொல்கிறாரு. திருமாவளவன் இந்துக்களை பற்றி அவ்வளோலாம் ஒன்றும் பேசவே தேவையில்ல, சரக்கு மிடுக்கு அவர் பேச்சு வரலாற்று பேச்சு, அவர் எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகே. அவருக்கு சரக்கு மிடுக்க தவிர அவர் எதுவுமே தெரியாதுங்க. அவர் பேச்ச பாருங்க, எங்கேயாவது பேசுனது உண்மைதான். அவர் பேசுறது எங்கேயாவது நீ பேட்டியை கேட்டீங்கன்னா, அவர் பேசுறது சரக்கு மிடுக்காதான் பேசுவார், அவரே பேசுவார். கரெக்டா, அவர் பேச்ச எந்த பேச்ச பாருங்க, அந்த வார்த்தையே தவறு. அதை பிரயோகப்படுத்தினதுக்காக இன்னைக்கும் நிச்சயமா உங்க தலைவர் வருத்தப்படுவாரு. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினது இன்னைக்கு விவாதம் ஆயிட்டு இல்ல, அதுலயும் தவறு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ அந்த பேச்ச முழுமையா கேட்கல. அந்த பேசும்போது நாங்க தலைவரோட இருந்தேன். தலைவர் எந்த காரணத்திலும் எந்த காலத்திலயுமே நாங்கள் தான் பெரிய ஆள், எங்கள் கட்சி பெரிய கட்சி, நான் ரொம்ப பெரிய மனிதர். இன்னைக்கு கூட இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியும் உள்ள டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்து தமிழகத்தில் முதல்வராக கூடிய அனைத்து தகுதியுமே, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சொல்லாற்றல், மனித நேயம். இன்னைக்கு கூட நீ ஒரு பேட்டி கேட்டீங்கன்னா உடனுக்குடன் பதில் சொல்கிறது, யார் எந்த பேட்டி கேட்குறோம் தவறாக போயிட்டுவாங்க அனுப்புறதில்லை, எவன்ட்டு கோவப்படுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து என்னைக்கா சொல்லியிருக்காரா, நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லியிருக்காரா? அந்த ஆசையே இல்ல அவருக்கு, அதுதான் சொல்றாரு, அப்படிதான் அதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம்.
அவர் வந்து மனிதநேயத்தோட பேசக்கூடிய ஒரு பண்பாளருங்க. சரி, அவர் வந்து பேசுறது கூட ஒரு ஜனநாயகம் வேணும்ன்றாரு. அப்படிப்பட்டவர் வந்து இப்படி பேசியிருப்பார் எப்படி நம்ப முடியும்? அந்த பேச்சில் மேலே கட் பண்ணிட்டா, கீழே கட் பண்ணிட்டேன், நடுவில் மட்டும் எடுத்து போட்டு விட்டாலே உண்மை. அதுவும் என்ன, ஒரு பெரிய ஒரு பையனை வந்து தலையை அறுத்துருக்கிறான், என் பட்ட பகலை வச்சு தலையை அறுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு அந்த நிகழ்ச்சி தானே பேசினாரு, அதோடைய நினைவு கூட்டத்தில் பேசினாரு. அப்போ பேசும்போது அவங்க வந்து எவ்வளவு அது சொல்லப்போனால் அவ்வளவு அமைதியாக பேசி எந்த வகையான கலவரங்கள் உருவாகாமல் மக்களை நெறிப்படுத்தியிருக்காருங்க. அதுக்கு வந்து சமூகம் வந்து பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அது பாராட்டலை. கடைசியாக ஒரு கேள்வி சார், நிறைய தற்கொலைகள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு அந்த இடத்துல கையாளக்கூடிய விஷயங்கள், இப்போ சமீபத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த அந்த சுர்ஜித், அந்த குழந்தையோட மரணம், இந்த மாதிரி விஷயங்களில் கூட இது மாதிரி அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சுபஸ்ரீ மரணம், அதுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு திரு திருமாவளவன் பேசக்கூடும். ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் 50 லட்சம் கொடு, 1 கோடி ரூபாய் கொடு, நிதியுதவி அளிக்கணும் அரசாங்கம், அரசு வேலை கொடுக்கணும் இப்படின்னு அறிவிப்புகள் கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் அறிவிக்கிறாரு திருமாவளவன். அது என்ன அரசாங்கம், அது வந்து ஒரு ஒரு வரைமுறையோடு கொடுக்குது, எங்கே எவ்வளோ கொடுக்கணுன்றது அவங்க திட்டமிடுவாங்க, ஆனால் லட்சங்களிலும் கோடிகளிலும் புரள்கிறாரா திருமாவளவன்? நல்ல கேள்வி. இதில் என்ன முக்கியமாக நான் வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய புயல் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த புயலுக்காக, புயல் நிவாரண நிதிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன கேட்குதுன்னா, 15,000 கோடி வேணும்னுச்சு. 15,000 கோடி அதுக்காக நீ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. ஆனால் அவங்க கொடுத்தது எவ்வளவு, வெறும் 1,000 கோடி தான் கொடுத்தாங்க. 15,000 கோடி கேட்டது, 1,000 கோடி சம்திங், ஒரு 1,400 கோடி 1,400 கோடி தான் கொடுத்தது. கொடுத்தாங்க, கேட்டது எவ்வளவு, 15,000 கோடி கொடுத்தது எவ்வளவு, 1,500 7% 8% கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்ட தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற பயப்பெல்லாம் லூசு பயல்களா, இல்லை முட்டா பயல்களா, இல்லை அவங்களாம் அறிவு இல்லையா கேட்குறக்கு ஆள். அப்போ இங்கே நடந்த நிகழ்வு அவ்வளோ பெரிய நிகழ்வு, அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்களால கொடுக்க முடியலை. அது மாதிரி இந்த தம்பி வந்து இறந்து போயிட்டாப்ல, அந்த இதில் போய் அவர் வந்து திட்டமிட்டு போய் நானாப்பா தானா போய் விழுந்தாரா, இல்லை அம்மா அம்மா அப்பா, அது விபத்து நடந்திருக்கு. யார் அந்த குழியை தோணுது, யார் பெர்மிஷன் கொடுத்தது, இது எல்லாமே கவர்மெண்ட் தானே பொறுப்பு. அந்த தம்பி இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அந்த தம்பி வந்து இருந்திருந்தால் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாளைக்கு ஒரு எடப்பாடி வந்து, எடப்பாடியே நீ சிஎம் ஆகும்போது அந்த தம்பி நாளைக்கு ஒரு எடப்பாடி ஆகலாம்ல, ஆக மாட்டார், என்ன உத்தேசம் இருக்கு? நாளைக்கு வந்து ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆகலாம், ஏன் புரட்சியில் அம்பேத்கராக கூட ஆகலாம், இந்த நாட்டு சட்டத்தை கூட எழுதலாம். அப்போ அந்த நாங்கள் வந்து எப்படின்னா, அந்த வேல்யூ பண்ணுறோம்ங்க. அவர் தலைவர் வந்து அந்த ஒரு உயிரோடைய, அந்த உயிருக்கான எவ்வளோ வேல்யூன்றதை அவர் திட்டமிடுறாரு. அது திட்டமிடும் போது அவர் ஒரு கோடின்னு கேட்குறாரு. அது சும்மா நாங்கள் பேச்சுக்காக கேட்கல. இன்றைக்கி ஒரு வேலை வந்து கொடுக்கலைன்னா எப்படி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 15,000 கோடி கேட்கும் போது கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மன்றத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு காலத்தில் வந்து எங்கள் தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழக முதல்வர் ஆவார், அப்போ வந்து நாங்கள் கொடுப்போம்ங்க 1 கோடி உறுதியாக கொடுப்போம். லட்சங்களும் கோடிகளும் திருமாவளவனுக்கு இப்போ சாதாரணமாக போச்சு அப்படின்றது. லட்சம் கோடி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் பேசணும். இந்தியா வந்து இப்போ ஜிடிபி இது எப்படி இருக்கு, என்ன இப்போ வந்து நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கா, பொருளாதாரம் நல்லா இருக்கா? இப்போ நானே வந்து உங்களுக்கே தெரியுமே, பொருளாதாரம் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கா, கீழே வந்து அடிமட்டத்தில் போயிட்டு இருக்கு. சரி, ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ பண வேலி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. ஆரம்பத்தில் வந்து இந்தியாவுடைய வேலையும் டாலர்ஸுடைய வேலையும் எந்த எங்கே இருந்துச்சு, நான் இப்போ துபாய் சார்ந்தவன், ஆரம்பத்தில் வந்து 1 ரூபா 1 டாலர்ஸ் எடுத்தோம்னா இங்கே வந்து எத்தனை ரூபாய்க்கு வரும், 10 ரூபாய்க்கு தான் சமமாக இருந்துச்சு. இன்றைக்கி 1 டாலர்னா 1 திராம்ஸ்னா இங்கே வந்து 20 ரூபாய்க்கு சமமாகுது. எங்கே போயிருக்கு பாருங்கள், பணம்னா குறைஞ்சி போய், இப்போ நீ எடுத்து வெளியில் போங்க, ஓட்டக்கடைக்கு போங்க, எவ்வளோ ஆகுது, எவ்வளோ செலவாகுது. சரி, அப்போ இவ்வளோ போகும்போது அந்த பையன், ஒரு பையன் இறந்து போயிட்டான்னா இங்கே ஒரு பாதிப்பு ஆகிருச்சுன்னா, இன்றைக்கி அனிதா இறந்து போனாங்க, இன்றைக்கி அந்த அம்மா இருந்திருந்தானா டாக்டர் ஆகி ஒரு பெரிய நோபல் பரிசு கூட வாங்குவாங்க நிச்சயம், அவ்வளோ அறிவு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு இறக்கும்போது அந்த இதை வந்து யார் பொறுப்பு, கவர்மெண்ட் தானே பொறுப்பு, யார் அதுக்கு வந்து, அதாவது கவர்மெண்ட்டுடைய அந்த செயல் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அரசுடைய செயல் திட்டங்கள், திட்டங்கள்னால தான், கொள்கை திட்டத்தினால தான் அம்மா இறந்து போச்சு. கொள்கை திட்டத்தை யார் உருவாக்கினா, தலைவர் திருமாவளவன் உருவாக்கினாரு. செயல் திட்டத்தை உருவாக்குனது தமிழ்நாடு கவர்மெண்ட், செயல் திட்டத்தை உருவாக்குனது இந்தியன் கவர்மெண்ட். அந்த செயல் திட்டத்தினால ஒரு உயிர் இறந்து போனால் அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நீ வந்து நீ தமிழ்நாட்டு மட்டும் சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க, சமூக வலைதளத்துல திருமாவளவனுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடியவங்களை என்ன எழுதுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய திரு அம்பேத்கர் போன்று அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட திருமாவளவன் அவருடைய சட்டத்தையே திருத்து பாக்குறாரா, இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கோடிகள்ல கேக்குறாரு, இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணும்.
இந்த கோடிக்கு என்னங்க சம்பந்தம்? புரட்சி அம்பேத்கர் இருந்தால் ரெண்டு கோடி கட்டிருப்பாருங்க. புரட்சி அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் என்னங்க நீங்கள் குறைச்சி மதிப்பு என்னங்க? ஒரு சாதாரணம் இதுக்காக பேசுறீங்க. எடப்பாடியே வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதல்வர் உட்காந்துருக்காருங்க. ஜெயில இருந்த காலத்தில் எடப்பாடி எங்கே இருந்தார்? தேசிய அளவிலான ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா தலித் இயக்கங்கள் கட்சிகள் நிறைய இருக்குது. எல்லாருமே ஒரு ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க. ஆனால் இதில் இந்தியா முழுக்க இருக்கிற தலித் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட இயக்கங்களினுடைய தலைவர்களாக திருமாவளவன் மட்டும் தனித்து செயல்படுறாங்க. அவங்களோட இணைந்தே செயல்படல. இணைந்து இல்லை. ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியும். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மோடியோடைய காலில் இருக்கிறார், காலில் கடந்து கிடக்கிறாரு. கரெக்டா பதவியேற்பு விழான் போது கை கொடுத்தவர். நாங்கள் மனிதநேயத்தில் ரவிக்குமாரும் திருமாவளவன் அவர்களும் கை கொடுத்து மனிதநேயத்தில் வந்து நம்ம வந்து மோடியை பார்த்து கை கொடுப்போம், நம்ம யாரை பார்த்தாலும் கை கொடுப்போம். அது வந்து மனிதநேயம், மனிதநேயத்தை வந்து நாங்கள் மதிப்போம். ஆனால் கொள்கை கோட்பாடு என்று வரும்பொழுது நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவிலே நாங்கள் ஏன் தனியாக இருக்கோம்னா, இந்தியாவிலே அனைத்து இடத்திலும் இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் டிஎம்கே இல்லைங்க, ஏடிஎம்கே இல்லைங்க, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இந்தியா பூரா இருக்குது. வருகின்ற ஏப்ரலில் கூட எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு, தென்னிந்திய மாநில மாநாடு, தென்னிந்திய மாநில மாநாடு ஒரு சாதாரண கட்சி நடத்த முடியுமா? ஏப்ரல் டேட் என்ன சொல்லலை, அறிவிச்சிட்டாரு. எப்படி ஏப்ரலில் வந்து ஒரு தேதி கொடுப்பாரு, வந்து கொடுப்பாரு. கேரளாவில் எங்கள் கட்சி இருக்குது, கர்நாடகாவில் எங்கள் கட்சி இருக்குது, பாம்பேயில் எங்கள் கட்சி இருக்குது, டெல்லியில் எங்கள் கட்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா வெளிநாட்டில் அனைத்து இடங்களிலுமே கட்சி இருக்குங்க. துபாயெலாம் வலுவாக இருக்குது, லண்டனில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து நாங்கள் போய் மோடி காலை விழுங்கணும்னு தேவையில்லை. கரெக்டாக கொள்கை கோட்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் நாளைக்கு அறிவிக்க சொல்லுங்கள் மோடியை, என்ன அறிவிக்கணும்னா, தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு சாதின்ற பேரில் எதுவுமே இல்லை, சாதியை நாங்கள் ஒழிச்சுட்டோம். சாதியை ஒரே ஒரே சட்டத்தில் மாவு பண்ணாருங்க, ஒரே சட்டம் தான் மாவை போட்டார். கலப்பு திருமணம் செல்லும், கலப்பு திருமணத்தை வருபவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை உரிமை கொடுக்கும் அப்படின்னு மாவோ சட்டம் போட்டார். இது மாதிரி 1000 சட்டம் போட்டுக்காரு அவர், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சாதி கட்சியாக தான் பார்க்குறாங்களே. எங்களை வந்து சாதி கட்சியாக பார்க்குறவங்க பார்த்துட்டு தாங்க இருப்பாங்க, வளர்ந்து கொண்டு வர்றோம்ல. அப்போ நாங்கள் காலங்கள் தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஏற்றுக்க முடியாது. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வந்து எங்கள் தலைவரை ஏற்றுனா நேரம் முதல்வருங்க. இப்போ கருணாநிதி ஐயா இறந்து போன பிறகு நாங்கள் தான் வந்திருக்கணும். நாங்கள் முதல்வர் வேட்பாளர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் தலைவர் இருக்காருன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காலம் வேணும். கால மக்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கேன். இப்போ தாங்க நீ இப்போ பாருங்க, முதல்ல வந்து நானே பார்த்தேன், எங்கேயுமே கௌதம புத்தரை பற்றி அவ்வளோ பேச மாட்டாங்க. இப்போ நாங்கள் புத்தகம் எழுதுறது வேறு விஷயம், எங்கே போனாலுமே புத்தரோட சிலை இருக்குங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு கூட ஒரு எண்ணம் வருது. ஒருவேளை மக்கள் எல்லாம் மாறிக்கிட்டு வர்றாங்க, நிச்சயம் வரும். ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் போது தான் ஜார்ஜ் மன்னனை எதிர்த்து தான் லெனின் வந்தார், அந்த மன்னரை எதிர்த்து தான் ஸ்டாலின் வந்தாரு. வெளியில வந்து ரொம்ப மனிதநேயமான அவர், நீ நெருங்கி பழகி பார்த்தால் தெரியும். அவர் உண்மையிலே அப்பா மாதிரியே மிகவும் அன்பானவர், பண்பானவர். அதெல்லாம் எந்த மாட்டு கருத்துமே எங்கள் தலைவர் கூட சொன்னார்ல, மிகவும் வலிமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்ன கருத்துக்காக வர்றேன். இதுக்கு வந்து சில காலங்கள் பிடிக்கலாமே உரிய உறுதியாக நம்ம பூமி இந்திய பூமியில் எங்கள் மாற்று கருத்தே இல்லை. எங்கள் தலைவரே சொல்லிப்பார், புரட்சி அம்பேத்கர், எனக்கு இந்தியா தான் முக்கியம், முதலும் முடிவும் இந்தியாவுதான் சொல்லிப்பார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவே நாங்கள் மாற்றி அமைப்போம்.
மிக்க நன்றி சார். நிறைய விமர்சனங்கள், விடுதலை சிறுத்தைகள் திரு திருமாவளவன் மீதான விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த பதிலை மக்கள் ஏற்றுப்பாங்களான்றதை மக்கள்கிட்டே விட்டுறோம், மக்கள் சொல்லுவாங்க. மிக்க நன்றி திரு சங்கத்தமிழன் சார். நன்றி, நன்றி சார், நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.